ஸ்ரீலங்காவில் 218 பேருக்கு ஆப்பு, தயாராகும் அரசாங்கம். மீண்டும் இலங்கையை முடக்குவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். இளைஞர்களுக்கு பேரிடியான செய்தி. கொழும்பில் சற்று முன்னர் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. வித்தியாசமான நிறை கொண்ட எரிவாயு சிலிண்டருக்குள் மர்மப்பொருள், அதிர்ச்சி தகவல். யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கைக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும் என எச்சரிக்கை. ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம். முல்லைத்தீவில் கண்டன போராட்டம் முன்னெடுப்பு. ஸ்ரீலங்காவில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமான முறையில் கொள்வனவு செய்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பில் 218 பேரின் தகவல்களை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சட்டவிரோத சொத்துக்கள் அல்லது சொத்து விசாரணை பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்திய போது பதிவு செய்யப்பட்ட 75 வழக்குகளில் இந்த நபர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் தேவை ஏற்பட்டால் நாடு முடக்கப்படும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹெர தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்தால் நாட்டை முடக்க நேரிடலாம் என அவர் எச்சரித்துள்ளார். எனினும் தற்போதைக்கு அவ்வாறானோர் தேவை ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் பரவுகை நிலைமை மோசமடையாதிருப்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கோவிட் மரணங்கள் தளம்பல் நிலை காணப்படுகிறது எனவும் அண்மைய நாட்களாக இந்த மரணங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகி வருகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாத்தல் பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பானின் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 17 ரூபாவினால் அதிகரிக்கப்படுவதாக புறக்கோற்றி மொத்த வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். இதனையடுத்தே பான் உட்பட மேலும் சில வெறுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள வைத்தியசாலையொன்றுக்கு அருகில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தானது இன்று காலை கொழும்பு கலம்போவில வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த தீப்பரவல் கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. மின் ஒழுக்கு காரணமாகவே இத்தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அவ்வாறெனினும் இது குறித்த உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சாதாரண வெற்று சிலிண்டர் ஒன்று காணப்பட வேண்டிய நிறையை விடவும் 2.5 கிலோகிராம் அதிக நிறையுடைய வெற்று சிலிண்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை பிரதேசத்தைச் சேர்ந்த எரிவாயு விற்பனையாளர் அதனை பரிசோதனையிட்டுள்ளார். இந்த சிலிண்டர் 12.5 கிலோகிராம் எரிவாயுடன் வருகின்றது. காலியான சிலிண்டர் 12.2 கிலோகிராம் எடை கொண்டது. எரிவாயு கொண்ட முழுமையான சிலிண்டர் 24.7 கிலோகிராம் காணப்படும். எனினும் தற்போது கையில் உள்ள சிலிண்டரை அசைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பொருள் உள்ளே இருப்பது போன்று சத்தம் கேட்கிறது. இதனை அழுத்தி பார்க்கும்போது அதில் எரிவாயு இல்லை. எனினும் மேலதிக 2.5 கிலோகிராம் எடை காணப்பட்டது. அதனை மறுபக்கம் திருப்பி அழுத்தும் போது கருப்பு நிறத்தில் திரவம் போன்று வெளியேறியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என இலங்கை மின்சார சபை வடமாகாண பிரதிபலும் முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மின்சார தொகுதி பராமரிப்பு, புனரமைப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்காக இந்த மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதுவரையில் தென்னாப்பிரிக்கா உட்பட பல நாடுகளில் பரவிய ஒமிக்ரோன் என்ற கோவிட் மாறுபாடு இலங்கையிலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு PCR பரிசோதனை இல்லாமை காரணமாக இந்த ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட ஒமிக்ரோன் திரிப்பை நாம் கவனித்துக் கொள்ளாவிட்டால் வசந்த காலம் முடிந்துவிடும். இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக ஒரு நாடாக நாம் கோவிட் நோயை ஓரளவு கட்டுப்படுத்தி வருகின்றோம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிராந்திய ஊடகவியலாளரும் முல்லைத்தீவு ஊடக மையத்தின் பொருளாளருமான விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தினை கண்டித்து இன்று ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஊடகமயத்தின் ஏற்பாட்டில் வடமாகாணத்தின் பல்வேறு ஊடக அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு நகர பகுதியில் குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. ஸ்ரீலங்காவில் 218 பேருக்கு ஆப்பு, தயாராகும் அரசாங்கம். மீண்டும் இலங்கையை முடக்குவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். இளைஞர்களுக்கு பேரிடியான செய்தி. கொழும்பில் சற்று முன்னர் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து.
வித்தியாசமான நிறை கொண்ட எரிவாயு சிலிண்டருக்குள் மர்மப்பொருள், அதிர்ச்சி தகவல். யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கைக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும் என எச்சரிக்கை. ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம். முல்லைத்தீவில் கண்டன போராட்டம் முன்னெடுப்பு.